வாங்கியிருக்கிற பொருள் வந்து இந்த பேங்கிள் தான் வாங்கியிருக்கோம். இது ஒரு கடா பேங்கிள், சார்மிங் ஹலாய் பேங்கிள். இது சைஸ் பார்த்தீங்கன்னா 2.4. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 207 ஆகுது. இதோட டிசைனும் வந்து பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா 2.4லேருந்து 2.8 2.10 அந்த மாதிரி சைஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கு. இப்போ நாங்கள் ரெண்டாவதாக வாங்கியிருக்கிறது வந்து இந்த ஸ்டீல் பாத்திரம் தான் வந்து வாங்கியிருக்கோம். இந்த ஸ்டீல் வெசலோட சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். இது இது நல்லா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா குழியாக இருக்குது, நல்லா ஒரு குழம்புலாம் செய்யலாம். யாருன்னா கெஸ்ட்டு வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா கூட ஒரு குழம்பு செஞ்சு ஒரு கடாயில் செஞ்சு கூட நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுலேயே கூட நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 445 ஆகுது. இதோட லிட் பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட்டு தான் வருது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு கடாய் தான், ஸ்டீல் கடாய். இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்குது. இது வந்து எதுவுமே ஆகாது, அதாவது சீக்கிரமாக இது கைண்டிக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்காது. நல்லா கிரிப்பாக திக்னஸாக இருக்குது. இதோட சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர். இதோட ப்ரைஸ் வந்து 447 ஆகுது. இதுக்கும் பார்த்திங்கன்னா லிட்டு வந்து கிளாஸ் லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கும்போது கூட சாய்ஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயம் கூட நமக்கு இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது நம்ம நாலாவதாக பார்க்குறது இந்த காட்டன் ஃபுல் அனார்கலி ட்ரெஸ், ஃப்ளோரல் ட்ரெஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 631 ஆகுது. அதே மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து நமக்கு டிசைன்ஸ் ரோஸ் கலரில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கோட லெக்கின் போடணும்னா அதுக்கு மேட்சாக கூட நம்ம ரோஸ் கலர் லெக்கின்னு அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்குறது இந்த ஃபேப்லஸ் ரயான் குர்த்தி தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 675 ஆகுது. இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து கோல்டன் பிரிண்டட் ஒர்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் வியூ நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த குர்த்தியோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மயிலோட டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மயில் அப்புறம் ஃப்ளவரோட டிசைன்ஸ் அந்த மாதிரி பிரிண்டட் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸோட காலர், இது நெக்கு பார்த்தீங்கன்னா காலர் நெக்கு தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த நம்ம வாங்கின பாத்திரம் வச்சு இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா. இப்போ நான் செய்ய போகிற டிஷ் என்னன்னு எனக்கே தெரியல, ஆனால் இதில் வந்து சமைச்சு நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்து சோம்க்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் வந்து வைக்க போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை வச்சாச்சு. எண்ணெய் வந்து நம்ம ஒரு 2-3 ஸ்பூனுக்கு வந்து விட்டுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டோங்க. இப்போ எண்ணெய் சூடானோடனே பட்டையில் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து இதில் போட்டுக்க போகிறோம். இப்போ பட்டையில் எல்லாமே நல்லா வந்து செவந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் இதில் போட்டுக்க போகிறோம்.
இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்க போறோம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. இது வதங்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம உப்பு போட போறோம். குழம்புக்கு தேவையானது வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து கருவேப்பிலையும் போட்டாச்சு. நம்ம இப்போ ஸ்டீல் பாத்திரத்தை எப்பவுமே அடுப்புல வச்சு செய்யும்போது அந்த ஓரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கருக்க வந்து ஆரம்பிக்கும் இல்லீங்களா? இப்போ அந்த மாதிரி வந்து இந்த பாத்திரத்துல எதுமே இல்ல பாருங்க. அப்ப நம்ம நம்பி இத வந்து வாங்கலாம். பொருளோ நல்லா இருக்கு. இங்க பாருங்க வதக்கும்போது நம்ம இந்த மாதிரி புடிச்சு கூட நம்ம வதக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு நமக்கு. இப்ப வெங்காயம் இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலர்ல வரட்டும். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சிக்கன் குழம்பு நான் சமைச்சிட்டு இருக்கேன். முடிச்சனா வாங்க எல்லாம் சாப்பிடலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை வந்து போட்டுக்க போகிறோம். தக்காளியும் பச்சை மிளகாவும் வந்து இது கூட போட்டாச்சு. இப்போ இது வந்து நம்மளுக்கு எண்ணெய் திரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ வதங்குற வரைக்கும் நம்ம லிட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ அடுத்தது நாங்கள் வந்து என்ன போடுறோன்னா, இதில் வந்து இந்த பேஸ்ட்டில் வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் டேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்லாம் போட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வருது. அடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம விட்டுக்க போகிறோம். இப்போ செம்மையாக இருக்குல்ல குழம்பு, நல்ல வாசமாக இருக்கு. அதில் இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் உப்பு போட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்க போகிறோம். கறியெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். இப்போ கறி வந்து வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இறக்கிக்க போகிறோம். ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பாத்திரத்தை கூட நாங்கள் யூஸ் பண்ணியே வந்து காமிச்சிட்டோம். இப்போது எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மித்துசோம்க்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.